காலை வணக்கம், வெல்கம் டு பிரமிட் அட்வைசர் யூடியூப் சேனல். மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருக்குது, பெரிய மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த வாரம் ரேஞ்ச் என்னென்னு இன்றைக்கி ஈவினிங் தெரியும். ஸோ அந்த ரேஞ்ச் தானே ஓப்பன். இப்போ 12,400 வந்து வீக்லியில் நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. விளாடு வெயிட்டன்சி. ஓகே, நிஃப்டி 50 26 அட்வான்சஸ், 23 டிக்ளைன்ஸ். ப்ராட் மார்க்கெட் 1000 அட்வான்சஸ், 635 டிக்ளைன்ஸ். 52 வீக் ஐ 54 ஸ்டாக்ஸ், 52 வீக்கில் 22 ஸ்டாக்ஸ், இட் இஸ் குட். பேங்க் நிஃப்டி பயங்கர வீக்காக இருக்குது. பேங்க் நிஃப்டி இஸ் ட்ராகிங் தி இண்டெக்ஸ். ஓகே, ஸோ அதனால் பேங்க் நிஃப்டி இஸ் கோயிங் டு பி வீக் திஸ் இயர்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்தே இல்லை. நிஃப்டி ஒரு நியூ ஹை போகும்போது இது பழைய ஹை கிராஸ் பண்ண மாட்டேங்குது. ஸோ சம்திங் இஸ் நாட் குட் இன் பேங்க் நிஃப்டி திஸ் இயர் ஐ திங்க், பிகாஸ் லாஸ்ட் இயர் இட் வாஸ் லைக் மேஜர் ராலி. இட் இஸ் ஹோல்டிங் தி ஃபோர்ட் ஃபார் நிஃப்டி லாஸ்ட் இயர். அப்புறம் ஓகே, வேல்யூவில் பார்த்தா ஏர்டெல் இருக்குது. ஸோ ஏர்டெல் அந்த த கோர்ட் வெர்டிக்ட் இஸ் அகே, ஐ மீன் நாட் ஃபேவரிங் த டெலிகோஸ், பட் ஸ்டில் த ஸ்டாக்ஸ் ஆர் கோயிங் அப். ஸோ தட்ஸ் வை ஐ செட் மார்க்கெட்ஸ் கேன் பி இரேஷனல் லாங்கர் தன் யூ கேன் பி சால்வெண்ட் அப்படின்னாங்க. ஸோ அதனால் நம்ம வி கான்ட் க்வெஸ்சன். ஆக்சுவலாக அந்த கோர்ட் கேஸ் வந்து அவங்களுக்கு ஃபேவரபாக இல்லாதோ அட்லீஸ்ட் 5% இறங்கியிருக்கணும். ஆனால் ஏர்டெல் 5% ஏறி இருக்குது, இன்ஃப்ராடெல் இறங்கியிருக்கு. இன்ஃப்ராடெல்லாம் நம்ம தயவுசெய்து அதை பற்றி நான் பேச வரும்ல, அங்கே இருக்குது. பட் வில் நாட், தட்ஸ் நாட் த கவுண்டர் விச் வீ கேன், ரீட்டெயில் இன்வெஸ்டர் கவுண்டர்லாம் கிடையாது. பேசிக்கலி இந்த ரீட்டெயில் இன்வெஸ்ட் லார்ஜ் கேப் எதுவுமே ரீட்டெயில் இன்வெஸ்டர் கவுண்டர் கிடையாது. ஓகே, அதெல்லாம் நம்மளுக்கு நம்மளுக்கு ரிட்டர்ன் சொன்னால் ஸ்மால் கேப் தான். தென் SBIN நெகட்டிவ் ட்ரெண்டு, இண்டஸ்இன்ட் பேங்க் அகெயின் வேல்யூ, ரிலையன்ஸ் வந்து இன்றைக்கி ரிசல்ட் இருக்குது, நோ வில் நோ வாட் இட் இஸ். அப்புறம் HDFC பேங்க், TCS அண்ட் எஸ் பேங்க், ICICI பேங்க் அண்ட் இன்ஃப்ராடெல். இன்ஃப்ராடெல் வந்து வேல்யூலையும் அதிகமான ட்ரேட் ஆகிருந்துருக்கு, வால்யூம்லையும் அதிகமாக ட்ரேட் ஆகிருந்தது. பட் நெகட்டிவ் பயஸ், வெரி ஸ்ட்ராங் நெகட்டிவ் பயஸ். ஓகே, வால்யூம்ஸ் அகைன் எஸ் பேங்க், SBI, பாரதி ஏர்டெல், IDFC, ஃபர்ஸ்ட் பேங்க். அது வால்யூமில் அந்த மாதிரி போகுது என்னன்னு தெரியல. விளையாடு வெயிட் அகைன் இன்ஃப்ராடெல் அண்ட் PNB. அதர்வைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ப்ராட் மார்க்கெட் ரொம்ப டல்லாக தான் இருக்குது. அது லாஸ்ட் வீக் க்ளோசிங் ப்ரைஸுக்கு மேலே க்ளோஸ் பண்ணால் ஸ்ட்ராங்கு, அது கீழே க்ளோஸ் பண்ணால் வீக்கு, ப்ளஸ் இந்த வீக்லி ஓப்பன் ப்ரைஸ் மேலே க்ளோஸ் பண்ணாலும் ஸ்ட்ராங்கு தான். ஸோ மற்றபடி இன்றைக்கி வந்து பெரிய ஆக்ஷன் ஒன்று மார்க்கெட்டில் இல்லை. ஸோ இட்ஸ் கோயின் டு பி அ வெரி டல் ப்ளோ ஆஸ் ஆஃப் நவ், இட் லுக்ஸ் லைக் அ போரிங் மார்க்கெட். பட் வி டு நாட் நோ வாட் இஸ் கோயின் டு ஹேப்பன் டுவர்ட்ஸ் த எண்டு. Otherwise, there is no information for us. If something comes up, we'll update you and we'll see you in the afternoon. Have a nice day. Bye.